శ్రీమాన్ వెంకటనాథార్యః కవితార్కికకేసరి వేదాంతాచార్యవర్గో మే సన్నిధత్తాం సదాకృతి యస్య వాగృత్తిపర్యంతా యతిరాజ సరస్వతీ తస్మై వేదాంతగురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణనబద్ధదీర్ఘం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. విశ్వాస విష్ణుపదభక్తివిరక్తిశూన్యం విభక్తకృత్యమపి మాం విషయేషు సక్తం. విద్వత్సభాన్ గతియోగ్యమిహాదజానౌ వేదాంతసూరిచరణౌ చరణం ప్రపద్యే. స్వామి దేశికనుడైన சங்கல்ப சூரியோதயத்தினுடைய மூன்றாவது அங்கத்தில் இப்பொழுது நாம் சுமதியும் விவேகனும் பேசிக்கொண்டிருக்கும் விஷயத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே நாம் சொல்லிருக்கோம், இந்த அங்கத்திலே உபாயத்தை சொல்லுகின்றார். எம்பெருமானை அடைய வேண்டியதற்கு உண்டான உபாயம், இந்த எம்பெருமானை அடைய வேண்டியதற்கு உண்டான அபாயம், பக்தி பிரபத்தி என்று இரண்டு உள்ளன. அந்த இரண்டில் இப்போது பக்தி சொல்லப்படுகிறது என்பதை பார்க்கின்றோம். சுமதி பெண்களுக்கே உண்டான ஒரு இயல்பாக சில சந்தேகங்களை தன்னுடைய அச்சத்தை தெரிவித்தால் அதற்கு விவேகன் பதில் சொல்லுகின்றார். இந்த நிலையில் எதி மகாமோகனால் எதுவும் செய்ய முடியாது என்கிற விஷயத்தை சொல்லி சொன்னார். இப்ப எம்பெருமானுடைய ஒரு கடாட்சம் இருக்கு. பக்தி யோகத்துல யார் யாரெல்லாம் ஈடுபடுறாளோ அந்த பக்தி யோகத்துல ஈடுபடும் பொழுது அந்த எம்பெருமானுடைய ஒரு பிரீத்தி, எம்பெருமான் விஷயத்துல இவனுக்கு இருக்கிற பிரீத்தியே இவனுடைய பாக்கியத்தினால வர்றது. இப்போ இனிமே வரப்போறதெல்லாம் பக்தி யோகத்துல ஈடுபட்டாய் போச்சுனாக்க இனிமே வரப்போறதெல்லாம் நல்லதுதான் நடக்க போறது. அதுலயும் எம்பெருமானுடைய அனுகிரகம்ன்றது இருக்க ஒரு அமிர்த திவலை மாதிரி, அந்த அமிர்த திவலைன்றது ஒவ்வொருத்தர் மேல ஒவ்வொரு திவலை படும், அது பட்டாலே போறோம், எல்லா நன்மைகளும் ஏற்பட்டு விடும். அதுல அமிர்த திவலைகளுக்குள்ள இந்த திவலை வசதி இன்னொரு திவலை குறைவு என்கிற எண்ணம் கிடையாது, எல்லா திவலையும் ஒண்ணுதான். அதே மாதிரிதான் எம்பெருமானை அடைவதற்காக நாம் உபாசனம் செய்கின்றோம். உபாசனங்களிலே பலவிதமாக உள்ளன. 32 வித்யை சொல்லப்படுகிறது, த்வாத்ரிம்சத் வித்யை என்று. அந்த உபாசனங்கள்ல எந்த உபாசனத்தில் இழிந்தாலும் பலன் ஒன்றாகத்தான் இருக்கும். அந்த பலன் வேற எதுவும் இல்லை, பரிபூர்ண பிரம்மானுபவம் தான் பலன். ஆகையால இது நமக்கு நம்ம மேல எந்த அமிர்த திவல விழடுதுன்றமோ அந்த மாதிரி நமக்கு எந்த உபாசனத்திலே ஈடுபாடு ஏற்படுகிறதோ அந்த உபாசனத்திலே நாம் இழிந்தோமானால் நமக்கு பரிபூர்ண பிரம்மானுபவமாகிற பலன் கிட்டும் என்று சொன்னார். இப்படி அயம் பரமபுருஷ சரணாரவிந்த மகரந்த மதுகரகா விருந்தாரக நகரம் அப்பி
നരകം പരം നിശ്ചയതി നിശ്ചയിഷ്യതി. യാർ ഇപ്പടി എബ്രഹ്മാനിടത്തിലെ ഒരു ഭക്തിയോട് ഈടുപെടുകിറാനോ അവൻ ഒരു വണ്ട് മാതിരി അവനെ ചൊല്ലറ. என்ன வண்டுன்னா பரமபுருஷ சரணாரவிந்த மகரந்த மதுகரஹா. பரமபுருஷனாக இருந்திருக்கிற சாட்சா சிவன் நாராயணனுடைய திருவடியே ஒரு தாமரை மலர். அந்த திருவடி தாமரையிலே இருக்கின்ற மகரந்தத்தை அதை ரசிக்கின்ற ஒரு மதுகரம் வண்டு. அந்த வண்டு விருந்தாரக நகரமபி நரகம் பரம் நிஷ்டேஷ்யதி. விருந்தாரக நகரம் என்று சொன்னால் இந்திரனுடைய தலைநகரமாம் அமராவதி சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடிய நகரம் அது. அந்த நகரத்தை கூட தேவர்களுடைய நகரத்தை கூட நரகம் பரம் நிஷ்டேஷ்யதி என்று சொல்லுகின்றார். இதை நரகமாக நினைப்பார்களா? ஏ ஜன்ம கோட்டிபிருபார்ஜித சுத்த தர்மாஹ தேஷாம் பவச்சரண பக்தி ரதீவ போக்யாம். சுவாமி தேவநாயக பஞ்சாசத்துல சொல்ற, ஏ ஜன்ம கோட்டிபிருபார்ஜித சுத்த தர்மாஹான்னு பெருமாள், தேஷாம் பவச்சரண பக்தி அதீவ போக்யாம். யாரெல்லாம் பெருமாளுடைய திருவடியில பக்தி பண்றான், அந்த பெருமாள் திருவடியில பக்தின்றது இருக்க உடனே வந்துடாதான். எத்தனையோ கோடி ஜென்மங்கள் நாம எவ்வளோ நல்ல காரியத்தை பண்ணாதான் இந்த ஜென்மாவில எம்பெருமானுடைய திருவடிகள்ல நமக்கு பக்தின்றது ஏற்படும் என்று சொல்லுகின்றார். தேஷாம் பவச்சரண பக்தி அதீவ போக்யான். அப்படி எம்பெருமானுடைய திருவடிகளில் பக்தி ஒத்தனுக்கு ஏற்பட்டிருத்தோம்னாக்கா அவ ஸ்வர்கலோகத்தில் இருக்கின்ற அமராவதி நகரத்தை கூட நரகமாக நினைப்பார்கள் என்று சொல்லுகின்றார். சுவாமி தேசிகன் அருளி செய்கின்றார் வரதராஜ பஞ்சாசத்திலே, அஸ்மை ஸ்வதேத சுக சஞ்சரணோத்சுக்காய காராகிருகே கனக சிங்களையாபி பந்தா என்பதாக. ஒருவன் சுதந்திரமாக சஞ்சாரம் பண்ணணும்னு நினைக்கிறான். அவனை பார்த்து சொல்றா, அப்பா நீ வந்து சிறையில அடைக்கிறேன்னு ஒன்ன இரும்பு சங்கிலி போட்டு கட்டல, தங்க சங்கிலியால போட்டு உன்னை கட்டி வைக்கிறேன் நானு, நீ சிறைக்கு வான்னு சொன்னவானா? தங்க சங்கிலியால கட்டினத்னாலேயே ஒருத்தனுக்கு சிறை என்றது அனுபவிக்க கூடியதாக ஒரு விஷயமாக ஆகுமா என்ன? ஆகவே ஆகாது. அந்த மாதிரிதான் எம்பெருமானுடைய திருவடிய அனுபவிக்கிற வண்டு ஸ்வர்கலோக நகரமாக இருந்தாலும் கூட, அதுல எத்தனையோ விசேஷம் இருந்தாலும் கூட, அவையெல்லாம் இந்த வண்டுக்கு ஒரு பொருட்டாகவே தோன்றாது. அந்த விசேஷத்தை அனுபவிக்கவும் அனுபவிக்காது என்பதாக சொல்லுகின்றார். பவபத கதா பவபத கதாராகே பக்னி கதாகத சிந்தையா பரம புருஷ பிரேப்சா லாபி தத்புத போதனாத் குணகணபிதா சம்பேதாம் உபஸ்கிருத விக்கிரகே சமமிக பரம் வித்யா வர்க்கே விமோக நிவர்த்தனம். இப்போ இதுக்கு மேல ஒரு விஷயத்தை சொல்லுகின்ற, நாம இத்தனை நாள் வரைக்கும் எப்படி இருந்தோம்னாக்க, பவபத கதாராகே பக்னே கதாகத சிந்தையா கதாகத சிந்தையா பவபத கதாராகே பக்னே அப்படின்னு. இந்த மார்க்கத்துல போவதும் வரதுமா இருந்து, போவதும் வரதுமா இருந்துன்னாக்க
புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் என்கிற ரீதியில ஒரு ஜென்மா எடுக்க வேண்டியது, ஏதோ ஒரு காரியத்தை பண்ண வேண்டியது, இந்த காரியம் பண்ணி இதுல புண்ணியமோ பாப்பமோ அதுக்கு அனுகுணமாக இன்னொரு ஜென்மா எடுக்க வேண்டியது, இப்படியே ஜென்மா எடுத்து 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 இந்த பிரகிருதிக்குள்ளேயே நம்ம உழண்டு இருக்கோம், இந்த சம்சாரத்திலேயே உழண்டு இருக்கோம். எப்போ நாம் எம்பெருமானிடத்துல பக்தின்றது நமக்கு வந்துடுத்தோ, இத்தனை நாள் வரைக்கும் நமக்கு இந்த சம்சாரத்துல உழண்டு இருக்கச்சே, இந்த சம்சாரமே ஒரு புருஷார்த்தம்னு நினைச்சு அதுல ருச்சியோட உழண்டிருந்தோம், இப்பதான் நமக்கு தெரியறது எம்பெருமானிடத்துல பக்தி வைக்கிறது தான் பரம புருஷார்த்தம், அவனுக்கு கைங்கரியம் செய்யறதுதான் புருஷார்த்தம், அதுதான் பரிபூர்ண பிரம்மானுபவம் என்கிற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. இந்த பரமபுருஷனிடத்துல இருக்கக்கூடிய காதல், காதல் என்று சொன்னால் பிரீத்தி பக்தி, அந்த பக்தி நமக்கு இப்ப கிடைச்சிருக்கு. இது கிடைச்சதுனால இனிமே சம்சாரத்துல இருக்கிற ருச்சி தொலைஞ்சு போயிடு. இனிமே சம்சாரத்துல இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ன்ற ஒரு எண்ணம்லாம் இருக்க, அந்த ஆசை விட்டு போயிடுச்சு. சரி, ஆனா எம்பெருமானிடத்துல இருக்கிற ஒரு பக்தி நம்மள ஒரு யோக பக்தி யோகத்துல ஈடுபட செய்யறது. அப்ப என்ன பண்றது அப்படின்னா, எம்பெருமானிடத்துல இருக்கக்கூடிய ஒரு விசேஷங்கள்லாம் நம்ம பாக்குறோம், அந்த எம்பெருமானிடத்துல இருக்கிற விசேஷங்கள்லாம் அனுபவிக்க அனுபவிக்க அவனிடத்துல இருக்கிற பிரீத்தி, அவனை அடையணும்ன்ற ஒரு ஆசை இருக்க அது அதிகமாகவே போறதாம். அதுக்காக அவனை உபாசனம் பண்ணணும்ன்ற எண்ணம் வருது. அந்த உபாசனம் பண்ணச்சே எம்பெருமானுக்கு எத்தனையோ கல்யாண குணங்கள் இருக்கின்றன, அந்த கல்யாண குணங்கள்ல வரைச்சு எந்த குணங்களை எடுத்துண்டு உபாசனம் பண்றது, எந்த குணங்களை அந்த உபாசனத்துல எடுத்துக்க கூடாது என்பதெல்லாம், சிலதெல்லாம் சேரும் சிலதெல்லாம் சேராது, இப்படி எப்படி உபாசனம் பண்றதுன்றது ஒரு நமக்கே ஒரு நிலைப்பாடு சட்டுன்னு வராது, அதுக்கு ஒரு மோகம் வரும். அந்த மோகத்தை தீர்த்தாதான் நம்மளால வந்து உபாசனம் பண்ண முடியும். ஒரு விஷயம் சாதாரணமா நாம சொல்றோம், நிருசிம்மன் எழுந்தருள் இருக்க, நிருசிம்மன் பிரஹ்லாதனுக்காக அவதாரம் பண்ணின பொழுது ஒரு தூணை பிளந்து கொண்டு அவதாரம், நிருசிம்மனாக எம்பெருமான் அவதாரம் பண்ணும் பொழுது அவர் ஒரு மகா கோபத்தோட கூட ஜுவாலையோட கூட பெருமாள் அவதாரம் பண்ணறாம். அந்த அந்த பெருமாளுடைய தேஜஸ் லோகம் மொத்தத்தையும் தகிச்சுதான், அவர் கிட்ட போறதுக்கு யாருமே எந்த தேவதைகளும் அவர் கிட்ட போறதுக்கு அஞ்சினார்கள். ஆகையால அப்ப லோகம் மொத்தம் அவர் தேஜஸ்னாலேயே அப்படியே தப்பிச்சது. அந்த சமயத்துல பிராட்டியின் இடத்துல பிரார்த்தனை பண்றா, நீதான் போய் அவருடைய தேஜஸ கொஞ்சம் குறைச்சுக்கும்படியாக சொல்லணும் என்று பிரார்த்தனை பண்றான். இப்ப நிருசிம்மனை நாம உபாசனம் பண்றோம்னு வச்சுப்போம். இந்த நிருசிம்மனிடத்துல இருக்கிற குணங்கள் என்னன்னு கேட்டா, அவருடைய தேஜஸ், அவருடைய பராக்கிரமம், இப்படி இந்த குணங்களை உபாசனம் பண்றதுன்றது ஒண்ணு. அதே சமயத்துல அவரிடத்துல இன்னொரு தேஜஸும் இன்னொரு குணமும் இருந்தது. கிரண்யகசிப்புக்கு சுட்டு எரிக்கிறவராகவே இந்த நிருசிம்மன் இருந்தாலும் கூட
அங்கேயே இருக்கிற பிரகலாத் ஆழ்வான் குட்டி குழந்தையாக இருந்திருக்கிறவருக்கு அவருடைய கண்களே தாமரைப்பூவாலே தடவி கொடுக்கிற மாதிரி இருந்தான். அப்போ ஒரு வஸ்து, ஒரு நெருப்பு இருக்கு, நான் தொட்டா சுடும், இன்னொருத்தர் தொட்டா ஜெல்லுன்னு இருக்கும்னு ஒன்னு சொல்ல முடியுமா? ஆமா, அது இருக்கும். அது பெருமாளுக்கு, அது நம்ம மாதிரி இருக்கிறவாளுக்கு, லோகத்துல இருக்கிற மீதி பேருடைய வஸ்துக்கு சுபாவம் அப்படி இருக்கும். ஒரே சுபாவம் தான், நெருப்பு இருந்தா தொட்டா சுடதான் சுடும், யார் தொட்டாலும் சுடதான் சுடும்ன்றது. இது லோகத்துல இருக்கிற வஸ்துக்கள். எம்பெருமான் விஷயத்துல அது கிடையாது. யாரெல்லாம் எம்பெருமானிடத்துல பிரீத்தியோட இருந்திருக்காளோ அவள் விஷயத்துல பார்த்தோம்னாக்க அவர் வந்து அனுகிரகிக்கப்படுறதாக இருந்திருப்பார். யாரெல்லாம் பாகவதால் இடத்துல அபச்சாரப்படுறவாளா இருந்திருக்காளோ அவளை நிகிரகம் பண்ணுவேர் பெருமாள். இப்போ இந்த நரசிம்மனுடைய குணத்துல எந்த குணத்தை எடுத்துட்டு உபாசனம் பண்றது? அவருடைய உக்ரமாக இருக்கக்கூடிய அந்த குணத்தை உபாசனம் பண்றதா, இல்லது அவரே பிரீத்தியாக இருந்திருக்கிறாரு பிரகலாதனுக்கு அந்த குணத்தை உபாசனம் பண்றதா, ராமராக பெருமாளை உபாசனம் பண்றதா, கிருஷ்ணனாக உபாசனம் பண்றதா, பாலகிருஷ்ணனாக திருவாயர்பாடியில பெருமாள் பண்ண சேஷ்டிதங்களை அந்த குணங்களை நினைச்சுட்டு உபாசனம் பண்றதா, அல்லது கீதோபதேசம் பண்ண கண்ணனை உபாசனம் பண்றதா, இப்படி எல்லாம் எப்படி தியானம் பண்றதுன்றதெல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியாது, நமக்கு தோன்றது. ஆனா எம்பெருமானை விரைச்சு, எம்பெருமானுக்கு எத்தனையோ கல்யாண குணங்கள்லாம் இருந்துருக்கு. அந்த கல்யாண குணங்கள்ல எல்லா கல்யாண குணங்களையும் நினைச்சுட்டு உபாசனம் பண்றதுன்னா சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். எம்பெருமானுக்கு எத்தனை கல்யாணம், அனந்தமாக இருந்துருக்கு, அத்தனை கல்யாண குணங்களையும் நினைச்சுட்டு உபாசனம் பண்றதுன்றது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். ஏதோ சில குணங்களை தான் நினைச்சுட்டு உபாசனம் பண்ணணும். அந்த குணங்களை நினைச்சுட்டு உபாசனம் பண்ணச்சு எது எதெல்லாம் சேர்க்க முடியும், எது எதெல்லாம் சேர்க்க முடியாது, எப்படி உபாசனம் பண்றதுன்றது வரைச்சு அதுக்கு ஒரு மலைப்பா போயிடும். பெருமாளை எப்படி உபாசனம் பண்றதுன்றது ஒரு மலைப்பா போயிடும், ஒரு திகைப்பு ஏற்பட்டு போயிடும். அந்த சமயத்துலதான் நமக்கு சில கலக்கங்கள்லாம் ஏற்படும். அந்த கலக்கங்களை போக்கடிக்கிறாராம். இகச்ச மோக பிரசமனம் திங்மாத்திரேன உதாகராமி. இப்ப இந்த மோகத்துக்கு காரணமாக இருந்திருக்கிறதும் மோகத்தை எப்படி போக்கடிக்கிறதுன்றதையும் ஒரு கொஞ்சம் போற நான் காண்பிக்கிறேன் நான் அப்படின்னார். இப்போ ஒரு விஷயம், சமானா முக்திச்சேதே நகலு கடதே சாதனபிதா நச்சேதே ஸ்வர்கன்யாயஸ்தரதமதயா அன்யாபிமதயா பிரமாண பிராகல்பிய பிரணிதிமவதூய பிரலபதாம் இதி க்ஷீபஹா க்ஷோபஹ ஸ்வமதி விஹதே ரேவ நிஹதஹ. இப்ப சொல்ற உபாசனங்கள்ல வரைச்சு என்ன மாதிரி சந்தேகம் வரும் அப்படின்னு சொல்ற, ஒரு அஜ்ஞானம் நமக்கு ஏற்படும், மோகம் நமக்கு ஏற்படுமா? இப்ப எம்பெருமான அடைவதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கின்றன என்று சொன்னார்கள். அதாவது 32 உபாசனங்கள்ல எது வேணா உபாசனம் பண்ணலாம், எந்த உபாசனத்தை வேணா பண்ணலாம். அதாவது பெருமாளை பார்க்கிறோம், பெருமாள் நம்மளுடைய ஹிருதயத்துக்குள்ள எழுந்துருளி இருக்கிறவராக, ஹிருதய குகையில இருக்கிற ஒரு வெற்றிடம் இருக்கு ஹிருதயத்துக்குள்ள. அந்த வெற்றிடத்துல எல்லா குணங்களோட கூடியவராக குணாஷ்டக விசிஷ்டனாக எம்பெருமான் இருக்க அப்படின்னு உபாசனம் பண்றது, இது தஹர வித்யன்னு பேரு. இன்னொரு இடத்துல உபாசனம் பண்றோம், பெருமாள் எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைந்திருக்கிறார் என்பதெல்லாம், அவருடைய விபூதியும் இப்பேற்பட்டது என்று சொல்லி உபாசனம் பண்றோம். இதுக்கு சொல்லச்சு இதுக்கு பூம வித்யை என்பதாக பெயர். பெருமாள் என்ன சொல்றார்,
இந்திர பிராணாஜிகரணத்துல சொல்லச்சே மாமு பாஸ்வன்னு இந்திரனை சொல்றான். இந்திர சரீரகமாக இந்திரனை சரீரமாக உடைத்தான எம்பெருமான். இந்திரனை சரீரமாக உடைச்சன் இருக்கிறவராகவும், அதாவது இந்திரனுக்கும் ஆத்மாவாக இருக்கிறவர், அதாவது இந்திரனுடைய ஆத்மா இருக்க அந்த ஆத்மாவுக்கும் ஆத்மாவா இருந்துட்டு இருக்கிறவர், அப்பேற்பட்ட எம்பெருமான உபாசனம் பண்றதுன்னு சொல்றது. இப்படி அதே மாதிரி சூரியமண்டல அந்தர்வர்த்தியாக இருந்துட்டு இருக்கிற எம்பெருமான உபாசனம் பண்றதுன்னு இது ஒரு வித்தியில சொல்றது. நம்ம ரெண்டு புருவங்களுக்கு நடுவுல எம்பெருமான் இருக்கிற எம்பெருமான அவரிடத்துல இருக்கிற குணங்களை கொண்டு நாம உபாசனம் பண்றதுன்னு எல்லாம் சொல்லிருக்கு. இப்படி உபாசன பிரகாரங்கள் பலவாக இருந்துருக்குன்ன. சரி, இதுக்கெல்லாம் பலம் என்ன? எல்லாத்துக்கும் ஒரே பலன் தானா? எல்லாத்துக்கும் ஒரே பலம்னாக்க, எல்லாத்துக்கும் ஒரே பலம் என்ன? மோட்சம், பரிபூர்ண பிரம்மானுபவம் தான். இப்போ ஒரு சந்தேகம் வருது. மோக்ஷம் ஒரே ரூபமாக இருக்கும் அப்படின்னாக்கா, எல்லாருக்கும் வரக்கூடிய பலம் ஒரே ரூபமாக இருந்துட்டு இருக்குன்னா, சாதனம் மாத்திரம் பல பிரகாரமா ஒண்ணு இருக்குமான்னு நான் ஒரு சந்தேகம் வருது. மோட்சம் ஒரு பிரகாரமா இருந்ததுன்னா சாதனமும் ஒரே பிரகாரமாக தான் இருக்கணும். இப்ப பாருங்கோ, அத்வைதிகள்லாம் நிர்குண பிரம்மத்தை உபாசனம் பண்றா, அவளுக்கு வர மோட்சம் இருக்க நிர்குணமான பிரம்மத்தை, அதாவது நிர்குண பிரம்ம ஞானத்தினால அவள்லாம் என்ன பண்ணா, ஏகரூபத்தினால ஏகரூபா முக்தி, ஒரே பிரகாரமான முக்தின்றது அவ எல்லாருக்கும் ஏற்படுறதுன்னு சொல்றா. நாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குணத்தை உபாசனம் பண்ணிட்டு பலம் மாத்திரம் ஒண்ணுதான்னு சொல்லி சொல்றதுன்றது இருக்க, இது எப்படி நியாயமாக ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்ற. இது நமக்கு ஒரு சந்தேகம் வரத்துக்கு ஒரு வழி. அந்த சந்தேகத்துக்கு மீமாம்சகால் சொல்ற மாதிரி ஒரு பதில சொல்ற. மீமாம்சகால் சொல்றா, சொர்க்கா மகா அக்னிஹோத்ரஞ்சுகுயாத் ஜோதிஷ்டமேன சொர்க்காமோ யஜேத என்று சொல்லிருக்க. சொர்க்கம் போகணுன்றவன் அக்னிஹோத்திரம் செய்யணும் என்பதாக சொல்ற. சொர்க்கம் போகணுன்றவன் ஜோதிஷ்டோம யாகத்தை பண்ண வேண்டியதுன்னு சொன்ன. இதனால அக்னிஹோத்திரம் வேற, ஜோதிஷ்டோமன்ற யாகம் வேற. யாரெல்லாம் அக்னிஹோத்திரம் பண்றாளோ அவளுக்கும் சொர்க்கம் கிடைக்கிறது, யாரெல்லாம் ஜோதிஷ்டோம யாகத்தை பண்றாளோ அவளுக்கும் சொர்க்கம் கிடைக்கிறது. அந்த மாதிரி நாம எத்தனை எத்தனையோ உபாசனம் பண்ணவானாலும் அந்த சொர்க்கம்ன்றது அவளுக்கு அந்த இடத்துல அக்னிஹோத்திரத்துக்கும் ஜோதிஷ்டோமத்துக்கும் ஒரே சொர்க்கம் கிடைக்கிற மாதிரி நமக்கும் ஒரே பரமபுருஷ, அதாவது இந்த மோட்சம் ஒரே மாதிரியான மோட்சம் தான் கிடைக்கிறதுன்னு சொல்லலாமோ இல்லையோ என்று சாஸ்திரியமா ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த மாதிரி இது இருக்கட்டும், பூர்வமீமாம்சையில சொல்ற மாதிரி இது. அப்பா சொல்லலாம், ஆனா அந்த பூர்வமீமாம்சையில சொல்லச்சே அவ என்ன சொல்றான்னா, இது ரெண்டுத்துக்கும் தாரதமியம் இருக்கான். அக்னிஹோத்திரம் பண்ணி சொர்க்கலோகத்துக்கு போறதுக்கும் ஜோதிஷ்டோம யாகம் பண்ணி சொர்க்கலோகம் போறதுக்கும் வித்தியாசம் இருந்துட்டு இருக்கு. யாரத்தான் அக்னிஹோத்திரம் பண்ணி போறானோ அதுல ஒன்னு இருக்கு. இது ரெண்டுத்துல ஜோதிஷ்டோமும் அக்னிஹோத்திரத்துல இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு கேட்டா, ஒரே சொர்க்கத்தை அடைஞ்சாலும் கூட தல வித்தியாசம் இருந்துட்டு இருக்கு. அக்னிஹோத்திரம் பண்றவன் ஒரு குறிப்பிட்ட காலம் இருப்பான், ஜோதிஷ்டோமம் பண்றவன் அதை காட்டிலும் அதிகமாகவோ குறவாகவோ வேற ஒரு கால வித்தியாசம் இருக்கு. இந்த கால வித்தியாசத்தினால இவாளுக்கு உரைச்சு சொர்க்கானுபவத்திலையும் வித்தியாசம் ஏற்படுறது, தாரதமியம் ஏற்படுறது. அதே மாதிரி சொர்க்கத்துக்கு போறோம், சொர்க்கத்துக்கு போறவா மொத்த பேருமே இந்திரனாவா இருக்காளன்னா, மீதி பேர்ல இந்திரனுக்கு சேவகனாவும் இருக்கலாம் இல்லையோ, அவளும் தேவதா தானே இருக்கா. அந்த மாதிரியும் இதுல இந்த அக்னிஹோத்திராதிகள் பண்ணச்சு
என்ன சொர்க்கத்துல என்ன பரவி வரும்ன்றது உள்பட அதுல எல்லாம் கூட தாரதமியம்ன்றது ஏற்படுறது. அந்த தாரதமியத்தை ஏத்துக்கிறோம். ஆனா நாம மாத்திரம் சொல்றோம் மோட்சத்துக்கு போயிட்டுமானாக்க இந்த ஜீவன்களுக்குள்ள எந்த தாரதமியமும் கிடையாதுன்னு நம்ம சொல்றோம். இப்படி கூட சம்பவிக்குமா, இப்படி நடக்குமா என்கிற ஒரு கேள்வி வருது. சாதனம் பல பிரகாரமாக இருக்கச்சே பலன் ஒரே மாதிரியாக இருக்குமா கேள்வி. அதுக்கு பதில் சொல்ற பிரமாண பிராகல்பிய பிரணிதிம் அவதூய பிரலபதாம். இந்த கேள்வி யார் கேட்பா என்று கேட்டால்னா, யார் பிரமாணம் இருக்க பிரமாண வாக்கியங்கள்லாம் யார் பார்க்காதவளாக இருந்திருக்காளோ அவதான் கேட்பாளாம். பிரமாண பிராகல்பிய பிரமாண வாக்கியங்கள் உபனிஷத் வாக்கியங்கள். அந்த பிரமாண வாக்கியங்களுடைய பிராகல்பியம்னா சாமர்த்தியம்னு அர்த்தம். அந்த சாமர்த்தியத்துல தத்ர பிரணிதேகி அதுல அந்த பிரமாண வாக்கியங்கள் என்ன கூறுகின்றன என்கிற விஷயத்திலே அவதானசிய பிரணிதிம் அவதூய அவதானத்தை திரஸ்காரம் பண்றதுன்னாக்க அது என்ன சொல்றதுன்றத ஒரு ஆழ்ந்து கவனிக்காமல் பிரலபதாம் எத்தையோ ஒன்னு சொல்றது. அங்க என்ன சொல்றது, வேற வேற மார்க்கத்துல போறது, வேற வேற மார்க்கத்துல போயிட்டு எப்படி ஒரே மாதிரியான மோட்சம் வரும்னு கேள்வி கேட்கறது. இது அவளுக்கு தான் இது ஏற்படும். இது க்ஷீபகா க்ஷோபகா, இது பலம் ரொம்ப பலவானாக இருந்திருக்கிற ஒரு க்ஷோபம் ஏற்படுறது. சுமதி விகதேரேவ நிகதகா, இது எப்படி போறது அப்படின்னாக்கா சுமதி விகதேகே தன்னுடைய புத்தியினாலேயே இது போறது, இந்த க்ஷோபம்ன்றது போறது. பண்டிதா சமதர்சினஹா என்று சாமி முக்தம். இப்போ இந்த உபாசனம் பண்ணமானாள்னாக்க பண்ணாள்னாக்க உபாசனத்தினால கர்மா போயிடுத்துனா அப்போ பரிபூர்ண பிரம்மானுபவம்ன்றது ஏற்படுறது. அந்த பரிபூர்ண பிரம்மானுபவத்தை வரைச்சு எல்லாரும் ஒரே மாதிரியான பரிபூர்ண பிரம்மானுபவத்தை அடையிறா. இது என்ன, இதுல என்ன சந்தேகம், இதுல என்ன தவிர்ப்பு? மார்க்கம் வேறாக இருந்தா முடிவு ஒன்னா இருக்க கூடாதுன்னு எங்க இருக்கு? இப்போ ஒருத்தரை பார்த்து சொல்றோம், ஒரு ஊருக்கு போகணும், இந்த ஊருக்கு போறதுக்கு ரெண்டு வழி இருந்துட்டு இருக்கு. இப்படி போனா ஏன்னா இது கொஞ்சம் சுத்து வழி, இப்படி போனா இது நேர் வழி என்று சொல்றோம். இப்ப எந்த வழியில போனாலும் அவன் ஊருக்குன்றது போறது இருக்க, அந்த ஊருக்கு நிச்சயமா அவன் போய் சேருவான். நாம சொல்லச்சே சொல்றோம் இது குறுக்கு வழிதான், ஆனா இது கொஞ்சம் கரடு முரடா இருந்துருக்கும். ஆனா இது சுத்து வழிதான், ஆனா இது நல்லா ரோடெல்லாம் நல்லா இருக்கும், இப்படி போனாலும் போலாம் அப்படின்னா அவனுடைய சௌகரியத்தை. ஒருத்த நடந்து போறவனா இருந்தான்னாக்க குறுக்கோழியே பரவாயில்ல, நடந்து போறதுக்கு ஒன்றும் தோஷம் இருக்காதுன்னு சொல்லிட்டு அவன் நடந்து போறான், சீக்கிரமா போயிடுறான். ஒத்த ஏதோ காரோ வண்டியோ வச்சுருக்கவனா இருந்தாக்க இது கல்லும் முள்ளுமா இருக்கிற இந்த பாதையை காட்டிலும், கரடுமுருடாக இருந்துருக்கிற இந்த பாதையை காட்டிலும் அவனுக்கு ருச்சிக்கக்கூடியதாக சுத்தா இருந்தாலும் பரவாயில்லன்னு அவனுக்கு ருச்சிக்கக்கூடிய ஒரு பாதையை அவன் செலக்ட் பண்றான். இப்படி இந்த பாதையை வேற வேறையான பாதையில செல்வதனால டெஸ்டினேஷனே ஒரே மாதிரியான டெஸ்டினேஷனை அடைய முடியாதுன்றது லோகத்துல கிடையாது. ஒத்தனுக்கு ஒரு உடம்பு சரியில்லை, அவனுக்கு வைத்தியம் பண்ணும், இந்த டாக்டர்ன்ட போனா ஒரு மருந்து கொடுக்குறேன், இன்னொரு டாக்டர்ன்ட போனா இன்னொரு மருந்து கொடுக்குற. ஒரே ரோகத்துக்கு வெவ்வேறு மருந்து கொடுத்தாலும் அந்த ரோகம்ன்றது நிவர்த்தி ஆயிடுறது. ஆகையால ஒரு மருந்து தான் கொடுக்கணும் இந்த ரோகத்துக்குன்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. அந்த மாதிரியாக எம்பெருமான அடைவதற்கு பல வழிகள் இருப்பதனால அந்த பரிபூர்ண பிரம்மானுபவத்திலையும் வித்தியாசம் வரும்ன்ற ஒரு மோகம் இருந்துருக்கு. அந்த மோகம் இனிமேல் இருக்கக்கூடாது. இப்படி விவேகன் அந்த மோகத்துக்கு காரணத்தையும் அந்த மோகம் போவதற்கு வழியையும் இந்த இடத்துல சுமதிக்கு சொல்லுகின்றார். ஏவமப்பி ஏ முஹ்யந்தி, இவ்வளவு தூரம் சொன்ன பிற்பாடு இன்னும் யாரான மோகத்தை அடைந்தாள்னாக்கா அப்போ ஒரு
அப்புறம் என்ன ஆறுது அப்படின்னா, அவ தெளிவு வராமல் மயக்கம் அடைந்தார்கள்னா அவ மயங்கியே கிடக்க வேண்டியதுதான். என்னைக்குமே தெளிவே அவளுக்கு ஏற்படாதுன்னு அர்த்தம். ஏவமப்பி ஏ முக்கியந்தி தே முக்கியந்தேவ நகலு சகஸ்திரைரப்பி சலில கும்பைகி பலிபுஜகாம் பிரக்ஷாள்யமானாக வளர்க்ஷதாம் பிரதிபத்தியந்தே. அங்கங்க சுவாமி ஒரு திருஷ்டாந்தம் சொல்லுவே, எடுத்துக்காட்டு சொல்லுவே, அது அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். சொல்ற இவ்வளவு தெளிவா சொல்லியும் ஒருத்தனுக்கு கலக்கம் போகலன்னாக்க அவனுக்கு கலக்கம் போவே போகாது என்று சொன்ன. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ற, ஒரு 1000 குடம் ஜலம் எடுத்துக்கிறானா, இந்த காக்கா இருக்குதான், இந்த காக்கா பலிபுஜா பலிபுக்னு பேரு, நாம கொடுக்குற பலியை அது சாப்பிட்றது, அந்த பலிபுக்னு சொல்ற காக்காய 1000 தோண்டி 1000 குடம் ஜலத்தை கொட்டி குளிப்பாட்டினா, எத்தனை சோப்பு போட்டு தேய்ச்சி குளிப்பாட்டினா கூட பிரக்ஷாள்யமானாக வளர்ச்சதாம் பிரதிபத்தியந்தே, கருப்பா இருக்கிற காக்கா வெள்ளையே ஆகாது. சரிதானே? அந்த மாதிரிதான் இவன்களுக்கு இவ்வளவு தூரம் சொல்லியும் புரியலன்னாக்க இன்னும் எவ்வளவு சொன்னாலும் இவனுக்கு புரியாது. துர்வாதி கர்வ சர்வஸ்வ நிர்வாப கைகி சர்வஜ்ஞ புத்திபிஹி வர்ணிதம் நிர்விசங்கம் அகிலம் அதிகம்ய சர்வேஸ்வரம் நிர்விசந்தி சந்தஹா. சர்வேஸ்வரம் நிர்விசந்தி சந்தஹா, சந்தஹன்ன சத்துக்கள், சத்துக்கள் சர்வேஸ்வரம் நிர்விசந்தி சர்வேஸ்வரனை அனுபவிக்கின்றார்கள் என்பதாக சொல்லுகின்றார். எப்படி? துர்வாதி கர்வ சர்வஸ்வ நிர்வாபகைஹி என்பதாக சொல்லுகின்றார். துஷ்டவாதிகள் அவள்கள் அவ சொல்ற வாதங்கள்லாம் இருக்க, அவ சொல்ற வார்த்தைகள், அந்த வார்த்தைகள்னால அந்த வார்த்தைகள்லாம் அவளுடைய கர்வம்லாம் தொலைஞ்சு போயிடுறது. துர்வாதி கர்வ சர்வ நிர்வாபகைஹி சர்வஜ்ஞ புத்திபிஹி, சர்வஜ்ஞ புத்தி எல்லாம் தெரிந்தவாளாக இருந்திருக்கிற ஆச்சாரியர்களாலே விஸ்தாரமாக சொல்லப்படுகிறது. இவாளால அறியப்படுறதுனால இவாளால தெரியப்பட்டு தெரிஞ்சுட்டு வர்ணித்தம் நிர்விசங்கம் அகிலம் அதிகம்ய, அவ ஆச்சாரியெல்லாம் சொன்ன விஷயங்கள்ல சந்தேகம் இல்லாமல் ஐயந்திரிபு அற எல்லாவற்றையும் நன்கு அறிந்து கொண்டு சர்வேஸ்வரம் நிர்விசந்தி சந்தகா, சத்துக்கள்லாம் சர்வேஸ்வரனை அனுபவிக்கின்றார்கள் என்று அழகாக விவேகன் முடிக்கின்றார். சுமதியினுடைய பயத்தை போக்கடிக்கிறார் இது வரைக்கும். அப்ப சுமதிக்கு ஒரே சந்தோஷமா சுமதி சொல்றா, நாத பிரதிஷ்டாபிதாஸ்மி இதானீம் பிரமாண பிரணய பேசலேன யுஷ்மத் பாஷித்தேன. உம்முடைய பாஷணம் விவேகன் இதுவரைக்கும் சொன்ன பாஷணம் இருந்துருக்க, அந்த பாஷணம் அப்படியே மனச கவருவதாக இருக்கின்றதாம். பேசலேன பாஷணேன யுஷ்மத் பாஷித்தேன அப்படின்னா, அதோட மாத்திரம் இல்ல, அதுல என்ன விசேஷம் இருக்குன்னாக்க, விவேகன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சப்பிரமாணம், ஆனா சொன்னதில்லை, பிரமாணத்தோட சொன்ன வார்த்தைகள். இந்த வார்த்தைகள்னாலே இதானையும் பிரதிஷ்டாபிதாஸ்மி என்ன, இப்போ நான் அந்த பெரியோர்கள் கண்ட மார்க்கத்திலே நிலை நிறுத்தப்பட்டவளாக ஆகிறேன், இனிமேல் எனக்கு இதுல சந்தேகம்லாம் வராது. பிரதிபுத்த ஜன சம்பாவனியே பிரமாண விருத்தாந்த நிரீக்ஷணே சமாப்தியதிக தரித்திரங்கலு
தவ மகாத்மியம். யார் விவேகன் பார்த்து, விவேகன் கணவன் சுமதி மனைவி. இப்ப விவேகன் ஆச்சரியமாக தன்னுடைய பயத்தெல்லாம் போக்கடிச்ச பார்த்த உடனே விவேகனை ஸ்தோத்திரம் பண்றா சுமதி. சமாப்கதிக தரித்திரன், உனக்கு சமமாகவோ அதிகமாகவோ அதாவது மேம்பட்டவர்களோ யாரும் கிடையாது. விவேகனுக்கு சமமாகவோ மேம்பட்டவர்களாகவோ யாரும் கிடையாதுன்னு எந்த விஷயத்துல? பிரதிபுத்த ஜன சம்பாவனியே பிரமாண விற்த்தாந்த நிரீக்ஷணே என்பதாக சொல்லுகின்றார். அதாவது பிரதிபுத்த ஜன சம்பாவனியே பிரமாண விற்த்தாந்த நிரீக்ஷணே, நல்ல அறிவாளிகளாலே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அவர்கள்லாம் சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற விஷயத்துல அதுக்கு உண்டான பிரமாண சரணமாக பிரமாண விற்த்தாந்தங்கள்ல வரைச்சு அந்த பிரமாணத்தை அறிந்து கொள்வதில் உமக்கு நிகர் யாரும் இல்லை என்று சுமதி விவேகன கொண்டாடுறா. அதுக்கப்புறமா ஒரு ஸ்லோகம் சொல்றா. இது அவள் இந்த இடத்துல சுமதி பெண்ணான் அப்படின்னால சுமதி பிராகிருதத்துல சொல்ற. கம்பாரம்ப பாண்ட தண்டவ கலா கீழந்த காளந்த கோகு கோகு வேள தவத்த சிந்து லஹரி தூ அந்த சந்தப்பகம். இப்படி பிராகிருதத்துல வரச்சே அது ஸ்லோகம் விரத்தம் அமைஞ்சிருக்கு. அந்த பிராகிருத்தையே சம்ஸ்கிருதமா மாத்தினாள்னாக்கா அந்த விரத்தத்துல இருக்கிற சந்தஸ் யதி அதெல்லாம் மாறிடுறது. கல்பாரம்ப பிரச்சண்ட தாண்டவ கலா கிரீட காலாந்தக சோபோத்வேல கபர்த சிந்து லஹரி தூயமா ஏகைகாட்சர நிர்யம் நிர்பர சுதா சந்தோஹ சந்தோஷிதா அம்பேடயந்தி புஜங்கிகா அவயசோ வேலாந்த சைலாந்தரே. பிரமாண பிரணயம், அதாவது இதுக்கப்புறமா இந்த ஸ்லோகத்துல சொல்ற கல்பன்றது தவ யசகா விவேகனுடைய புகழ் இருந்திருக்க இந்த புகழ் நாகக்கன்யக்காக நாகக்கன்யக்கைகள்லாம் மறுபடியும் மறுபடியும் விவேகனுடைய புகழ கடற்கரையில இருந்து அந்த கடற்கரை மலைகள்ல நாக கன்னிகைகள்லாம் அதை ஒரு வார்த்தையாக பொழிகின்றார்கள், இந்த மீன்மிசையாக பொழிகிறார்கள் அப்படின்னு சொன்னார். இதுக்கு காரணம் என்னன்னா கல்பாரம்ப பிரச்சண்ட தாண்டவ கலா கிரீட காலாந்தக க்ஷோபோத்வேல கபர்த சிந்து லஹரி லஹரி தூயமான சந்திரப்பிரபம் ஏகைகாட்சர நிர்யன் நிர்பர சுதா சந்தோக சந்தோஷிதாக. உம்முடைய சொற்கள் ஒவ்வொரு அக்ஷரத்திலிருந்தும் தேன் பெறுகிறதாம், தேன் வெள்ளம் பெறுகிறதாம். இப்படி ஒவ்வொரு ஏகைகாட்சர நிரியன் நிர்பர சுதா சந்தோக சந்தோஷிதாக இப்படி உம்முடைய ஒவ்வொரு அக்ஷரத்திலிருந்தும் பெருகுகிற தேன் வெள்ளத்தை பெற்ற அதை கிடைச்ச மகிழ்ச்சியினால அம்ரேடயந்தி புஜங்கிக்காக புஜங்கிக்காக ஆம்ரேடயந்தி நாக கன்னிகைகள் சொல்லுகிறார்கள். தவ யசகா வேளாந்த சைலாந்தரே வேளாந்த சைலாந்தரே வேளாண் சமுத்திரத்தினுடைய கரையில இருக்கிற மலை மேல இருந்துட்டு இவாள்லாம் அந்த விவேகனுடைய புகழ பாடுகிறார்கள். அந்த விவேகனுடைய புகழ் எப்படிப்பட்ட புகழ்ன்றதுக்குதான்
கல்பாரம்ப பிரச்சண்ட தாண்டவ கலா கிரீடத் காலாந்தகோபோத்வேல கபர்த சிந்து லஹரி தூயமான சந்திர பிரபம் அப்படின்னா மகாப்பிரளயம் நடக்கிறது. அந்த மகாப்பிரளயத்தினுடைய ஒரு ஆரம்பம். அந்த ஆரம்பத்துல ருத்ர தாண்டவம் பண்றான். இப்போ அழிக்கிறவன் ருத்ரன் இல்லையோ, ருத்ர சரீரக்குமாக இருந்துட்டு இருக்கிற பெருமாள் தான் அழிக்கிறார். அப்போ ருத்ரன் அழிக்கிறவனாக போயிட்டு அப்படின்னால ருத்ர தாண்டவம்ன்றது பிரமாதமான ஒரு தாண்டவம் ஆடுறான். இவன் யாரு? சர்வசம்ஹாரியாக அவன் சர்வசம்ஹாரியாக இருந்துட்டு இருக்கிற சம்ஹார மூர்த்தியாக இருந்துட்டு இருக்கிற ருத்ர தாண்டவம் பரமசிவன் ஆட்டம் போடுறான். இப்போ இப்படி பெரிய ஒரு ருத்ர தாண்டவம் பண்றதுனால அவன் ஜட்டையெல்லாம் போட்டுட்டு இருக்கான். அந்த ஜட்டையெல்லாம் இப்படி அப்படியே அசையறது, இப்படி அப்படியும் அசையறது இல்லை. பார்த்த உடனே அந்த ஜட்டைக்குள்ள இருந்துட்டு இருக்கா கங்கை. அந்த கங்கையினுடைய அந்த கங்கையிலேருந்து அலை மோதறதான் கங்கையில். அலை மோதறதோட மாத்திரம் இல்லை, இது கங்கை பக்கத்தில் சந்திரனும் இருந்துட்டு இருக்கு. சிவபெருமானுடைய தலையில கங்கை இருக்கு, கங்கை பக்கத்தில் சந்திரனும் பிறை சந்திரனும் இருந்துட்டு இருக்கான். இந்த கங்கா ஜலம் மொத்தம் அந்த சந்திரன் மேல மோதறதான். அந்த மோத மோத கங்கா ஜலத்தும் சந்திரன் மேல மோத மோத அந்த சந்திரனுக்கு வெளுப்பு வந்துடுறதான். அந்த மாதிரி அப்ப அந்த சந்திரனுடைய பிரகாசம் எப்படி இருக்குமோ அப்படி உன்னுடைய புகழ் இருந்துட்டு இருக்குன்னு சுமதி விவேகனுடைய புகழ ஸ்தோத்திரம் பண்றார். அவ இன்னொரு விஷயம் சொல்றா, வித்யா மகாத்மியம் அனுசிந்த சஹர்ஷ ரோமாஞ்சம். இந்த வித்யனுடைய மகாத்மியத்தை நினைச்சு பாக்கிறாளாம். எந்த வித்ய பண்ணாலும் பலன் ஏகரூபமான மோக்ஷரூபமான பலன்றது கிடைக்கிறதுன்றது இருக்க, இது எப்பேற்பட்ட விஷயம்ன்றத நினைச்சு பாக்கிறாளாம் சுமதி. இதை நினைச்சு பார்த்த உடனேயே அவளுக்கு தோன்றது, அவ சொல்றா ஜிம்பா ஜிம்பா அந்த தைச்ச மத்தன தா சல்லோ சோதசினி வீசி அல சாஹு சுத்த சுகா சோஹந்தி விஞ்சாயிமா ஜானம் கிம் விபவக்கி தாவி அஜனோ தேத்தூண சிந்தாணி அம் முத்திம் பேக்கயி ஹத்த மஜ்ஜ நிஹிஜம் மோகம் மே சந்தேவி. இது பிராகிருதத்தில் இருக்கிற ஸ்லோகம். சொன்னது ஜிம்பமான தைத்யமர்தன தயா ஸ்வர்லோக ஸ்ரோதஸ்வினி வீச்சி சீதள சாது சுத்த சுபகாஹ சோபந்தே வித்யாயிமாஹ யாசாம் காமபி பவாக்னிதாபித ஜனஹ கிரஹீத்வா சிந்தானீதாம் முக்திம் ப்ரேக்ஷதே ஹஸ்த மத்ய நிஹிதாம் மோகே ஸ்வத்யேவ. இந்த வித்யனுடைய பெருமையை சொல்லி சொல்ற மோகே சத்யேவ அப்படின்னா மோகக்கு சரீரம். இப்போ இந்த மோகம் எதுல வருது? இந்த சரீரத்துலதான் வருது. இந்த சரீரத்திலேயே இருந்துட்டு கூட ஹஸ்தமத்ய நிஹிதாம் மன்யதே முக்திம், அது உள்ளங்கையில இருக்கின்ற மாதிரி நினைக்கிறாளாம் முக்திய. இப்படி அவளுக்கு ஏற்கனவே இது கிடைக்குமா கிடைக்காதான் இருக்கிற சிந்தையெல்லாம் ஏற்கனவே இருந்தது. இப்ப அந்த சிந்தையெல்லாம் இப்ப இல்லவே இல்லை, கையிலேயே கிடைச்சிடுத்து முக்தி இவ கையில இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி இவாள்லாம் இருக்காருன்னா இதுக்கு காரணம் என்ன? வித்யினுடைய மகாத்மியம். இந்த வித்யா மகாத்மியத்தினாலதான் முக்தி கிடைக்கிறது என்பதை சொல்றான். அந்த வித்யா மகாத்மியத்தை நினைச்சு பார்த்துக்கிறான்.
எம்பெருமானுடைய கருணை இருந்திருக்க, கருணை ஒரு கங்கையினுடைய அலை மாதிரி. கங்கையினுடைய அலை ஒரு அலை போச்சுன்னா இன்னொரு அலை மேல 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 வந்துட்டே இருக்கு. மீதி பேருக்கெல்லாம் சில சில சமயத்துல தான் கருணை இருந்துட்டு இருக்கும். எம்பெருமானுக்கு எப்பவுமே அந்த கருணை இருந்துட்டே இருக்கு, மேல மேல இருந்துட்டு இருக்கு. அந்த கங்கையினுடைய அலையில இருக்கக்கூடிய சிறப்பு என்ன? குளிர்ச்சி. ஜிரும்பமான தைத்யமர்தன தயா ஸ்வர்லோக ஸ்ரோதஸ்வினி. ஸ்வர்லோக ஸ்ரோதஸ்வினி, நாம பார்க்கிற இந்த கங்கை இல்ல, ஆகாச கங்கை. அந்த ஆகாச கங்கையினுடைய வீச்சி சீதள சாது சுத்த சபகா சுபகான்ற அந்த அந்த அதுல இருக்கக்கூடிய கங்கையினுடைய அலையில அதுல இருக்கக்கூடிய குளிர்ச்சி, பாபத்தை போக்குவது, தெளிவு, அது போக்கியத்தை அது அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு போக்கியம். அது பார்த்து இது எல்லாம் இருக்கக்கூடியதுதான் இந்த வித்தைகள்லாம். ஒண்ணு இப்படி ஒரு வித்தைய பெற்றுட்டோமானாக்க, யாசாம் காமபி பவாக்னி தாபித ஜனஹா கிரகித்வா சிந்தா நேதாம். ஏதோ எந்த ஏதோ ஒரு வித்தியை ஆசிரியிச்சா போறோம். இவா பண்ணாள்னாக்க இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு முக்தின்றது அவ கையில உள்ளங்கையில கிடைச்சுட்டதான் ஆயிடும். இனிமே நமக்கு முக்தி கிடைக்குமா கிடைக்காதான்ற விசாரமே இல்லாதவனா போயிடும். பெருமாள் எப்பேற்பட்டவர், அவர் முராரியாக இருந்திருக்க, திரும்பமான தைத்தியமர்தன தயான்னார். கிளறி எழுகின்ற அசுரர்களை அழிக்கின்றவருடைய தய, அதுதான் ஒரு சொர்க்கலோகத்துல இருக்கக்கூடிய கங்கையாக இருந்துருக்குன்னு இந்த வித்யா மகாத்மியத்தை நினைச்சு அவள் ரொம்ப சந்தோஷப்படுறான். சுமதி சந்தோஷப்படுறா. அப்போ விவேகன் சொல்றான், விவேகம் கிமுச்சதே அவரோபித பிராய கலு புருஷஸ்ய சிந்தாபாரஹா. இதுக்கு மேல என்ன சொல்லணும்? இந்த புருஷனுக்கு இருக்கக்கூடிய விசாரம் முழுக்க அது ஒரு பெரிய பளு. அந்த பளு மொத்தம் இறக்கி வச்சா இப்ப சொல்ல, இப்போ அப்பிச்ச அஸ்ய சம்சார தோஷ தரிசன சாதத்ய சமுத்திதாதபி பரபிரம்ம திதிருஷா சம்ரம்ப ஜம்பிதம் பரம வைராக்கியம் இதானீம் உபதானீ பவதி சொல்லி சொல்ற. இவனுக்கு இந்த சம்சார தோஷங்களை விடாம பார்த்துடுவா. இது இன்னைக்கு நேத்தியா பாக்குறேன். அதாவது இத்தனை நாள் வரைக்கும் இவன் சம்சாரத்துல இருக்கச்சே சம்சாரத்தை போக்கியமா நினைச்சுட்டு இருக்கான். இப்பதான் அவனுக்கு தோன்றது இது போக்கியம் இல்ல, இதுல எத்தனை தோஷங்கள் இருக்குன்றத ஒரு விவேகத்தினால இப்பதான் அறிந்தவனா இருந்துட்டு இருக்கான். சம்சார தோஷ தரிசன சாதத்திய சமுத்திதாதபி. இப்ப இந்த சம்சார தோஷங்களை விடாமல் கண்டு வந்ததுனால அவனுக்கு ஒரு வைராக்கியம் வருது. அந்த வைராக்கியம் என்னன்னா, பரபிரம்ம திதிருஷா சம்ரம்ப ஜிரம்பிதம். உடனே என்ன ஆகுதுன்னா, ஒரு பரபிரம்மத்தை பார்க்கணும்னு ஒரு பெரிய ஆசை ஏற்படுறது. அந்த ஆசைய விருத்தி, இந்த தோஷம், அதாவது சம்சாரத்துல இருக்கிற தோஷம்ன்றது தெரிஞ்சுக்கிற அந்த தோஷ ஜானம் இருந்துட்டு இருக்க, அந்த பரபிரம்மத்தை அடையணும்ன்ற ஆசைய அது மேன்மேலும் வளர செய்கிறது. இதனால இவனுக்கு என்ன ஆறுது, இவனுக்கு ரொம்ப பரம வைராக்கியம் இதானும் உபதானி பவதி. உபதானம்ன்றது தலையணை தலகாணி இருக்கு, அதுக்கு உபதானம்ன்றது இருக்கு. இப்ப இந்த படுக்கையில வெறுமைப்படுத்துகிறது மாத்திரம் இல்ல, அதுல தலகாணி வச்சுட்டு படுத்துட்டாக்கா அதுக்கு ஒரு சுகமா இருக்கு. இந்த எம்பெருமான அடையிறதுன்றது ஒரு சுகத்துக்கு தானே இப்ப சொல்ல போறேன். அந்த ஒரு சுகமாக எடுத்துட்டு அந்த சுகத்துல தலகாணி மாறி இந்த வைராக்கியம்ன்றது இருந்துட்டு இருக்க. பரம வைராக்கியம் அதாவது சம்சாரத்துல விரக்தி, இனிமே சம்சாரம் வேண்டான்ற வைராக்கியம் இருக்க, அது தலகாணி மாதிரி சுகத்தை கொடுக்கறது அப்படின்னார். இப்போ இதுக்கு மேல சொல்ற, நிஷித்தம் வித்யார்த்தாத் அதிகமபி காம்யஞ்ச விஜஹதே
பரப்ரீத்தை கர்ம பிரதிநியத மாதாய முதிதம் சுபஸ்ரத்தா துக்தோதின வசுதோல்லாச லலிதே சமாதா வாதாஹதும் த்வரயதி மனஹ சம்ப்ரதி முனிஹி. சம்ப்ரதி இப்பொழுது, முனிஹி த்வரயதி அப்படின்னா இவன் மனநசீலனாக இருக்கிறவன் முனி. இவனுடைய மனஹ சம்ப்ரதி சமாதௌ ஆதாத்தும் த்வரயதி. யம நியம பிராணாயாமம், யம நியம ஆசன பிரத்யாகார பிராணாயாம பிரத்யாகார தியானம் எல்லாம் சொல்லிட்டு வரச்சே எட்டாவதா வர்றது அஷ்டாங்க யோகம்னு சொல்லுவா. எட்டாவது வர்றதாக இருக்கிறது சமாதி. அந்த சமாதியை அடையணும்னு ஆசைப்படுறான். இப்ப இந்த சமாதியை அடையறதுக்கு முன்ன சில காரியங்களை பண்ணாதான் அந்த சமாதியை அடைய முடியும். அந்த சமாதியினுடைய ஸ்டேஜ், சமாதின்றது ஒரு ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜ் அடையணும். இப்போ காமியம் இருக்க, நாம் ஆசைக்காக பண்ணக்கூடிய செயல்கள்ன்றது இருக்க, இந்த காமியம் ரெண்டு விதமா இருக்கும். நிஷித்த காமியம், அனுஷித்த காமியம் என்பதாக. நிஷித்த காமியம்ன்றது என்னன்னாக்க, அதாவது இப்ப ஆசைப்படுறது, ஆசைப்படுறதுல ஆசைப்படக்கூடாத ஆசைப்படுறது இருக்க, அது நிஷித்த காமியம். எல்லாத்துக்கும் தான் வேதத்துல சொல்லிடுத்து, சொர்க்கலோகத்துக்கு போனோம்னாலும் அதுக்கு வழி இருக்குன்றத சொல்லிட்டார். பணம் போகணும்னாக்க அதுக்கும் வழி இருக்கு. வாயு தேவதாக்குமான யாகம் பண்ணாக்கா பணம் வருமா? வாயவெக் சுவேதமால பேத பூத்திகாமோ வாயுர்வை கேபிஷ்டா தேவ வாயுமேவ சுவேன பாகதே ஏனோபத்தாவதி என்று சொல்லப்படுகிறது. இல்ல சத்ருக்களை அழிக்கணும்னாக்கா அதுக்கு ஒரு சேன யாகம்னு ஒரு யாகம் இருக்கு, அந்த யாகம் பண்ணாக்கா சத்ருக்களை அழிச்சொல்லாம். இப்படி எல்லாம் எத்தனையோ பலன்களுக்காக எத்தனையோ யாகங்கள்லாம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்ப இது மொத்தம் காமியம். இந்த பலனை உத்தேசிச்சு பண்றது, இதனை பலனை உத்தேசிச்சு பண்றதுன்றது இருக்க காமியம். இப்ப ஒருத்தரை அழிக்கணும்னு பண்ற காமியமான கர்மா இருக்க, இதெல்லாம் நிஷித்த காமியங்கள்னு சொல்லப்படுகிறது. அனுஷித்த காமியம்ன்றது என்ன? யோகம் பண்ணச்சே எத்தனையோ நாள் இந்த சரீரத்தை கொண்டு யோகம் பண்ணணும். அந்த யோகம் பண்ணச்சே அவனுக்கு யோகம் பண்றதுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு தேவையான மழையோ அன்னமோ இதெல்லாம் விரும்புறதுன்றது இருக்க, இது இவையெல்லாம் அனுஷித்த காமியம்னு அர்த்தம். இப்ப இந்த காமியத்துல ரெண்டு பங்கா இருக்கு, ரெண்டு விதமா இருக்கு, நிஷித்த காமியம் அனுஷித்த காமியம்ன்றது. இப்ப நாமளே விரும்புறோம். இப்ப நான் யோகம் பண்ணணும்னாக்கா யோகம் பண்றதுக்கு தகுந்த சக்தி எனக்கு வேணும்னு பிரார்த்தனை பண்றோம். யோகம் பண்றதுக்கு தகுந்த ஞானம் எனக்கு வேணும்னு பிரார்த்தனை பண்றோம். இதுவும் காமியம்தான். எதிராளியை அழிக்கிறதுக்கு உண்டான சக்தி வேணும், அதுக்கு உண்டான ஞானம் வேணும்னு கேட்கறதும் இதுவும் காமியம்தான். இந்த ரெண்டு காமியத்துக்குள்ள வித்தியாசம் என்ன? யோகம் பண்றதுக்கு உண்டான சக்தி வேணும், ஞானம் வேணும்னு கேட்கறது அனுஷித்த காமியம். எதிராளியை அழிக்கிறதுக்கு உண்டான சக்தி வேணும், ஞானம் வேணும்னு கேட்கறது நிஷித்த காமியம். நிஷித்த காமியத்தை உடனே விட்டுறானா? நிஷித்தம் வித்யார்த்தாதி அதிகமபி காமியஞ்ச விஜகதி. விஜகத்துன்றது முனி விசேஷனம். விஜகத்து முனிகி, விடுகின்ற முனின் அர்த்தம். அவன் பலாந்தர அனபேட்சிதமாக வித்யா நிஷ்பத்திக்கு உண்டான ஒரு காமியத்தை தவிர வேற எந்த பலத்தையும் அபேட்சிக்கிற காமிய கர்மாக்கள் எல்லாத்தையும் விட்டு விடுறான். இதுதான் யோகியாக இருந்திருக்கிறவன் பண்ணான். நிஷித்த கர்மாவை விட்டு விடுறான். பரப்ரீத்யை பிரதிநியத மகாதாய முதிதம். எம்பெருமானுடைய பிரீத்தியின் பொருட்டு அகிருத்தியங்கள் மொத்தத்தையும் விட்டுட்டு அதுலேயும் நிஷித்த காமியங்களையும் கழிச்சுட்டு நித்தியமான செயல்களை, நித்திய நைமித்திக கர்மாக்கள் இருக்க அந்த கர்மாக்களை பரப்ரீத்தியை எம்பெருமானுடைய பிரீத்தியின் பொருட்டு செய்கிறான். ஸ்ரீ பகவதாஜ்யா பகவத் பிரீத்தியர்க்கம் பிராத்தசந்தியாம் உபாசிஷே. பிராத்தசந்தியம் நாம பண்றோம். இந்த பிராத்தசந்தியன்றது
இது நமக்கு ஏற்பட்ட ஒரு விதி, நித்திய கர்மா. இந்த நித்திய கர்மாவை நான் எதுக்கோசரம் நான் பண்றேன், எனக்கு பாப்பம் வரக்கூடாதுன்னு நான் பண்ணல, அதுக்காக நான் பண்ணல, எம்பெருமானுக்கு பிரீத்தி ஏற்படும்ன்றதுக்காக பண்றேன். சுபஸ்ரத்தா துக்தோததி நவசுதோல்லாசலலிதே. இது எப்படிப்பட்டதாக இருந்துருக்கு அப்படின்னா, எம்பெருமான் இதனுடைய சொரூபம் சுபமாக இருந்துருக்கு. அந்த சுபமாக இருந்துருக்கிற சுரூபத்தில் உள்ள ஸ்ரத்தை இருந்துருக்கு. அந்த ஸ்ரத்தையே ஒரு பார்க்கடல், ஒரு க்ஷீராப்தியாக இருந்துருக்கு. அது நின்று எடுத்த யோகம், அதுலேருந்து எடுத்த க்ஷீராப்தியிலேருந்து எடுத்த அமிர்தம் மாதிரி இந்த யோகத்தில் மனசில் நிறுத்துறான் என்பதாக சொல்லுகின்றார். விலட்சோபக்ஷிப்தம் விஷய ரச கந்தர்வ நகர பிரசம்சா யாத்தார்த்தம் பிரணிததி சித்தேபி தனுத்ருதி மயா தத்தே ஹஸ்தே மதி கலுஷம் உல்லங்கிய தரசாம் பரபிரம்மை காந்தி பவஜலநிதிம் கோஷ்பதயதி. பரபிரம்மை காந்தி பவஜலநிதிம் கோஷ்பதயதி. பரபிரம்மை காந்தி, எம்பெருமானையே தியானம் பண்ணுபவர்கள் இந்த சம்சாரமாகிற ஒரு பெரிய சமுத்திரத்தையே கோஷ்பதயதி, ஒரு மாட்டினுடைய குழம்பு கால் மாதிரி தாண்டிடுற. அதாவது கோஷ்பதம்னாக்க அந்த காலத்தில் மண் தரை, இப்போதான் எங்கே பார்த்தாலும் தார் ரோடும் சிமெண்ட் ரோடுமா ஆயிடுத்து, மண் தரையில் இருக்கும். அந்த மண் தரையில் அந்த மாட்டினுடைய குழம்பு படி அது ஒரு பள்ளத்தை ஏற்படுத்தும். அந்த பள்ளத்தில் ஜலம் தேங்கின்னு இருக்கும் சில சமயங்களில். அந்த கோஷ்பதத்தை அந்த அது தாண்டது என்ன பெரிய கஷ்டமானா அது. இவாளுக்கு யாரெல்லாம் பரபிரம்மை காந்தியாக இருந்துருக்காளோ, அந்த பெருமாள்லேயே தியானம் பண்றவளாக இருந்துருக்காளோ, அவளுக்கு இந்த சம்சார சாகரமே ஒரு கோஷ்பதமாக ஆயிடுறது. மாட்டு குழம்படியா அறுது தாண்டதுக்கு சுலபமாக தாண்டக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி சொல்றா. இதுதான் இந்த அங்கத்தினுடைய ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றது. இந்த அங்கத்தினுடைய விஷயத்தை சொல்ற ஸ்லோகம் இது. இந்த என்ன சொல்ற, விலட்சோபக்ஷிப்தம் விஷயரச கந்தர்வ நகர பிரசம்சா யாத்தார்த்தம் பிரணிததி சித்தேபி தனுபிருதி. அதாவது விஷயானுபவம்ன்றது இருக்க, இது பொய்யான ஒரு அனுபவம், அது பொய்யான ஆனந்தம், நிஜமான ஆனந்தம் இல்லை. இது கந்தர்வ நகரம் மாதிரின்னு சொல்லுவா. கந்தர்வ நகரம்னாக்க ஆகாசத்துல பார்த்தோம்னாக்க சில சமயங்கள்ல மேகங்கள்லாம் ஒன்னா இருக்கும். இந்த ஆகாசத்துல மேகங்களுடைய கூட்டங்களை பார்த்தோம்னா அது ஒரு யானை ஆட்டம். அது அப்புறமா பார்த்தோம்னாக்க ஒரு தூரேந்து பார்க்கச்சே அதுவே ஒரு மலையாட்டம், ஒரு அரண்மனை ஆட்டம், இந்த மாதிரிலாம் இருக்கும். அது அதுக்கு கந்தர்வ நகரம்னு பேரு. இது என்ன ஆகும்னா, கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம்னா மேகம் இப்படி அனண்ட அனண்ட போயிடுச்சுன்னா அது யானை ஆட்டம் இருந்ததெல்லாம் போன ஆட்டம் ஆயிடும், ஒண்ணுமே இல்லாத போயிடும் அது. ஆகிய அந்த மாதிரி இந்த விஷயானுபவம்ன்றது இருந்துட்டு இருக்கேன், இது ஒரு பொய்யான ஆனந்தம். விஷய ரச கந்தர்வ நகர பிரசம்சா யாத்தார்த்தம். இத்த போய் ஒருத்தர் ஸ்தோத்திரம் பண்ணி சொன்னாக்க இது என்னன்னாக்க, இதனால ஒரு நிஜம்னு நினைச்சுண்டு இவ என்ன பண்ணுவான்னா, அவ எதுன இப்போ அவளுடைய லட்சியம் ஒன்னா இருக்கணும். அந்த பெம்பெருமானிடத்திலேயே தியானம் பண்ணணும்ன்ற ஒரு லட்சியம் இருக்கும். அந்த லட்சியம் இல்லாமல் சிறிது காலத்துல என்ன ஆகும்னாக்க, இந்த மனசு இருக்க அதுலயே ஈடுபட்டு இருந்துட்டு இருக்கும். விலட்சோபக்ஷிப்தம் விஷயரச கந்தர்வ நகர பிரசம்சா யாத்தார்த்தம் பிரணிததி சித்தே பிதனுபிருதி. தனுபிருதி சித்தேபி அப்படின்னா, மயா தத்தே ஹஸ்தே மதி கலுஷம் உல்லங்க. விவேகனுடைய உதவியினால பக்தி யோகத்துல ஈடுபட்டு இவாளுடைய புத்தி எல்லாம் இத்தனை நாள் வரைக்கும் இந்த சம்சாரத்துல இருந்த ருச்சி இருக்க,
அந்த ருச்சியெல்லாம் போய் புத்தியில ஏற்பட்ட ஒரு பிரமங்கள்லாம் நீங்கி இவா பரபிரம்மை காந்தி பவதி, எம்பெருமானைய தனைக்கிறவர்களாக இருந்து இவள் தியானம் பண்றா. இப்படிப்பட்ட தியானத்தினால அவளுக்கு ஒரு இந்த சம்சாரத்தை தாண்டதுன்றது மாட்டினுடைய குளம்படிய தாண்டற மாதிரி அவ்வளவு சுலபமான வழியாக ஆயிடுத்து என்பதாக விவேகன் சுமதிக்கு உபதேசம் செய்கிறான். இப்படிப்பட்ட ஒரு பக்தி, பகவத் பக்தியினுடைய பெருமைய, பக்தியோகத்தினுடைய பெருமைய விவேகன் வாயிலாக நமக்கு அருளி செய்கிறார் சுவாமி தேசிகன். சுவாமியினுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹம்.